வெல்கம் யுவர்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம இன்னைக்கு விளையாட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஸ் சிமுலேட்டர் அல்டிமேட் கேம் தான் விளையாட போகிறோம். ஓகே, எங்கள் தம்பி ஓட்ட போகிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு கொஞ்சம் புதுசாக, அதாவது ரொம்ப ஸ்டேட்டெல்லாம் ஒன்றுமே வாங்கினதே கிடையாது, அந்த கொல்கட்டா மட்டும்தான் வாங்கி வச்சுருந்தேன். இன்றைக்கி கொஞ்சம் புதுசாக டிகேடி மைண்டில் கொஞ்சம் மாற்றம் வேணும் அப்படின்றதுக்காகவே இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையிலேருந்து பெங்களூர், பெங்களூர்லேருந்து கோயம்புத்தூர் ட்ரிப் அடிக்கலான்ட்டு எனக்கு ஒரு பிளானு. ஓகே, இப்போ கொஞ்சம் உங்கள்கிட்ட நிறையா பேச வேண்டியது இருக்குது, கொஞ்சம் டிக்கெட்லாம் ஏற்றி விட்டு பேசலாம். எனக்கு கோல்டு இல்லையா, அந்த ரெண்டு நிமிஷம் டைமில் எல்லாத்தையும் பேசிக்கணும். ஓகே, இது வீடியோ கொஞ்சம் எக்ஸ்டெண்டாக போகும்னு நினைக்கிறேன், ஒரு 20 நிமிஷம் ஆச்சு, 20 நிமிஷம் எவ்வளோ 30 நிமிஷம் வரும்னு நினைக்கிறேன். ஓகே, கேட்ரிங் கொடுத்துக்கலாம். இப்போது அந்த 2 நிமிஷத்தில் நான் கொஞ்சம் நிறையா பேச வேண்டியது இருக்குது. ஓகே, எல்லாத்தையும் கொடுத்துரு, டீ காஃபி கேக்கு. ஏன்னா நிஜத்துலலாம் நான் பர்கர் பீஸாலாம் பர்கர் சாப்பிட்ருக்கேன், பீஸாவும் சாப்பிட்ருக்கேன். சரி, ஓகே, இப்போ வந்து 4 நிமிஷம் இருக்குது. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு விஷயம், அதாவது இந்த கேம் எதுக்கு இப்போ போட்டேன் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதாவது கம்யூனிட்டி டேப்பில் வந்து நாங்கள் உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன், எக்ஸ்ட்ரீம் கார் வேணுமா, அதுக்கப்புறம் ரியல் கிரிக்கெட் 2022 வேணுமான்னு கேட்டிருந்தேன். அதுக்கப்புறம் வேற என்ன, இந்தியன் ட்ரெயின் சிமுலேட்டர் கேம் வேணுமா இல்லை பஸ் சிமுலேட்டர் அல்டிமேட் கேம் வேணுமான்னு கேட்டிருந்தேன். எல்லாத்துக்கும் சேர்த்து 40 ஓட்டு போட்டிருந்தீங்க, 40 ஓட்டில் 70% பஸ் சிமுலேட்டர் அல்டிமேட்டுக்கு தான் போட்டிருந்தீங்க. அதனால் இன்றைக்கி வந்து புதுசாக, சரி பஸ் சிமுலேட்டர் அல்டிமேட் தான், சென்னையிலேருந்து அங்கே போவோம், அங்கே போவோம், இங்கே போவோம். ஆனால் சென்னையிலேருந்து இப்போ 3 ட்ரிப் அடிக்க போகிறேன், சென்னை டு பெங்களூர், பெங்களூர் டு கோயம்புத்தூர். ஓகேவா, இன்றைக்கி கொஞ்சம் அதனால தான் அவன் கொஞ்சம் மாற்றம் வேணுன்றதுக்காக தான் இப்போ இப்படி. ஓகேவா, அடுத்தது என்னோட கோலை வந்து இன்னும் 2 மாதத்தில் அடிச்சிருவேன். நீங்கள் கோஆப்ரேட் பண்ணிங்கன்னா நான் 2 மாதத்தில் 1K அடித்து போயிட்டே இருப்பேன். ஓகேவா, நீங்கள் அந்த 1K அடிச்சிட்டேன் அப்படின்னா ஸ்பெஷல் வீடியோ என்ன கேட்குறீங்களோ, மொதல் ஆள் யார் அப்படின்றத நான் சூஸ் பண்ணிக்குவேன், இந்த கேம் செட் ஆகும் நம்ம டிகேடி கேமிங்க்கு அப்படின்னு சொல்லி நான் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், என்ன கேம் எனக்கு தோணுதோ அதை நான் போட்டிருப்பேன். ஆனால் கொஞ்சம் நல்ல கேமாக இருக்கணும், பார்த்து சொல்லுங்கள் கமெண்டில். ஓகேவா, அடுத்து என்ன, ஏன் இத்தனை நாள் வீடியோ போடல அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன காரணம், போனவாக இருந்தால் எனக்கு எக்ஸாம்லாம் முடிஞ்சு, மேக்ஸ் எக்ஸாமில் 80%, ஓகே எல்லாத்துலேயும் வாங்கிட்டேன், நல்ல மார்க் தான் வாங்கிட்டேன். ஓகே, ஏன் போன வாரமே முடிஞ்சு, ஏன் போன வாரம் வீடியோ போடல அப்படின்னு கேட்காதீங்க, ஏன்னா அந்த எனக்கு கொஞ்சம் சிக்கலாகிடுச்சா, அதனால தான் போட முடியல. ஓகே, இன்னும் 2 நிமிஷம் இருக்குது, என்ன பேசுறது. ஓகே, இன்னொரு விஷயம், அதாவது இப்போ வந்து எக்ஸ்ட்ரீம் கார் வந்து 30% ஓட்டு விழுந்துருந்துச்சுன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரில, சரியாக தெரில, 30%, அதாவது எக்ஸ்ட்ரீம் காருக்கு ஓட்டு விழுந்துருச்சு. அதனால் நெக்ஸ்ட் வீடியோ வந்து எக்ஸ்ட்ரீம் கார் போடலான்ட்ருக்கேன். ஓகேவா, அது கன்ஃபார்மாக 100% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேவா, நீங்கள் கோஆப்ரேட் பண்ணிங்கன்னா நான் 2 மாதத்தில் 1K அடிப்பேன். ஓகேவா, அதுக்கப்புறம் வேறு என்ன, நம்ம டிகேடி கேமிங் பிறந்த நாள் வேறு வருது, 4th birthday. ஓகேவா, September 18th எல்லாம் கூடிங்க, லைவ் வீடியோ போட போகிறேன், லைவ் எக்ஸ்ட்ரீம் லைவ். ஓகே, 4:30 சார்ப்பாக ஆரம்பிச்சிருவேன், அதுக்கு எல்லோரும் வரணுன்ட்டு தான் வேணும் கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, இன்னும் 1 நிமிஷம் இருக்கா, ஐயோ நான் எவ்வளோ நேரம் தான் பேசுறது. ஓகே, நான் வர இப்போ ட்ரிப்பு கொஞ்சம் எனக்கு வீடியோ வந்து ரொம்ப எக்ஸ்டெண்டாக போகக்கூடாதுன்னு வேண்டிக்கிறேன். ஏன் அப்படி 30 நிமிஷம் அந்த மாதிரிலாம் போயிடுச்சுன்னு வைங்களேன், எனக்கு வந்து எம்பி வந்து எகிரிடும், எங்கதனமாக போகும், கரெக்டாக 3 GB கிட்டே போய் நிற்கும். ஒரு நாள் மனுஷனோட சராசரி நெட்வொர்க்கே எனக்கெல்லாம் ஒரு நாளைக்கு 1.5 GB தான், ஜி 1.50 GB தான். ஓகேவா, அதனால் கொஞ்சம் டக்குன்னு முடிக்கணும், இன்னும் 1 நிமிஷம்தான் இருக்கு கடவுளே. சரி பரவாயில்ல, இந்த வீடியோ டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, போய் முடிச்சிடுவேன். ப்ளீஸ் இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்து இன்னும் 1 நிமிஷத்தை இருக்குது, சென்னை டு பெங்களூர், பெங்களூர் டு கோயம்புத்தூர். இன்னும் நிறைய 4 ஸ்டேட்டுக்கு போகலாம், சென்னை டு பெங்களூர், பெங்களூர் டு கோயம்புத்தூர், கோயம்புத்தூர்லேருந்து திருவனந்தபுரம், அந்த மாதிரிலாம் போகலாம், 4 போகலாம். எனக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா, எனக்கு 3 ஸ்டேட் போதும், ஏன்னா கிலோமீட்டர் 681 கிலோமீட்டர் தான். ஓகே பரவாயில்ல, 20 நிமிஷம் ஆயிரும் எப்படி இந்த வீடியோ. ஓகே ஓகே, இன்னும் என்ன 30 நிமிஷம் இருக்கா, அட போங்கடா, இதுக்கு மேலே வண்டியில் ஏறவே முடியாதுடா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க. ஓகே, இன்னும் எத்தனை செகண்ட், 25, இத்தனை போயிட்டே இருக்குது.
அதுக்கப்புறம் இன்னும் இப்படின்றதுக்குள்ளே ஒரு மாதம் ஆயிரும். அதுக்குள்ளே செப்டம்பர் 18th வந்துச்சுன்னா கேக்கு கேக்கெல்லாம் வாங்கி ஜாலியாக அந்த நாளை வந்து செலிப்ரேட் பண்ணி அந்த நாளைக்கு ஏதாவது லைவ் வீடியோ போடுவேன், எல்லோரும் வந்துடுங்க ஓகேவா. இந்த 4 நிமிஷத்தில் எவ்வளோ வெக்கப்பட முடியுமோ அவ்வளோ வெக்கப்பட்டேன் ஏப்பா. ஓகே அதுக்கப்புறம் 3, 2, 1 ஆஹா ஸ்டார்டிங். அவ்வளோதான், இன்னும் 3 செகண்ட் தான், அதுக்கப்புறம் கேமுக்குள்ளே போயிட்டு வண்டி இப்போ தெரிக்கிற தெரியல இப்போ பாருங்கள். ஓகே வண்டி இப்போ நேராக சென்னையில் தான் இருக்கும். இப்போ வந்து சென்னை டு பெங்களூர் தான் போக போகிறேன். பெங்களூர்லேருந்து கோயம்புத்தூர் போவேன். எப்படி தமிழ்நாட்டிலேருந்து கர்நாடகா, கர்நாடகாவிலேருந்து தமிழ்நாடு, ஆஹா என்ன ஒரு மினி. ஓகே வண்டி எடுத்துட்டேன் தமிழ்நாட்டிலேருந்து. ஓகே ஹார்ன் அடி. ஓ ஹார்ன் வேறு தான் மாற்றணும், அது இன்னும் மாற்றலை தருமோ. ஓகே எனக்கு டைம் இல்லை தம்பிங்களா, யாரும் வந்து இடிக்காதீங்க, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். ஓகே இவங்க வந்து பெங்களூர் போகிறாங்க போகட்டும். ஓகே எல்லாம் ஏறுங்கப்பா எனக்கு டைம் இல்லை. வண்டி இப்போ தெரிக்கிற தெரியல வண்டி, அவ்வளோ ஸ்பீடாக போகிறேன் இன்றைக்கி. ஏன்னா 3 ஊருக்கு போகணும், கர்நாடகா போயிட்டு கர்நாடகாலேருந்து திருப்பி தமிழ்நாட்டுக்கு வர வரணும்ல. ஓகே வண்டி எடு, இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறேன். சரி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ், ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு போயிடுங்க. லைக்கு கூட தேவையில்ல, எனக்கு சப்ஸ்கிரைபர் வந்தால் போதும், எனக்கு இன்னும் 2 மாதத்தில் 1K அடிச்சிருவேன். ஓகே தம்பிடே பார்த்து பார்த்துப்போ. எங்கே மறைஞ்சு போயிட்டான். ஓகே பரவாயில்ல, அவன் மறைஞ்சு போனால் நம்மளுக்கு என்ன. நான் பாருங்கள் என் நேரம் என் காட்டுக்குள்ளே வேலை விட்றேன், இன்றைக்கி நாள் எப்படி போதும். பெங்களூருக்கு எத்தனை கிலோமீட்டர்னு வேலை தெரில, இருங்க பார்த்துருவோம். ஓகே 300 கிலோமீட்டர் தான் டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சிடணும். சரி ரூட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி போட்டது தான் இந்த வீடியோ, அதாவது சென்னை டு பெங்களூர்லாம் போட்டாச்சு அந்த வீடியோ. இன்னும் 160 தாண்டல. ஓகே பரவாயில்ல, நம்ம எடுத்தோடனே பேராசைப்படக்கூடாது, அதான் நான் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே வண்டி எடுத்துகிட்டு ஆஹா வேற லெவல் டிரைவிங்கு. ஓகே இப்போ என்ன அப்படின்னு கேட்குறாங்கன்னா டிக்கெட் விலை வந்து கொஞ்சம் ப்ரைஸ்லியாமா, பரவாயில்ல நான் போகிற ஸ்பீடுக்கும் கம்ஃபர்டபுளுக்கும் எல்லாத்துக்கும் கொடுத்து வச்சுட்டு போகிறேன். என்னை பாராட்டுறதை விட்டுட்டு எல்லாம் திட்டுறாங்க. ஓகே பரவாயில்ல பர்சன்டேஜ் பார்த்துக்கலாம், அப்படியே தான் இருக்குது, மழை வேறு வருது. ஓகே போயிட்டே இருக்க வேண்டி தான், ஆஹா வேறு லெவலில் ரெயினில் ஓட்டை கடிக்க விட மாட்டேங்கிறா. ஓகே பரவாயில்ல, ஏய் தோன்றா வண்டி வேற வருதுரா. சரி சரி ஓகே பாய் ஓட்டு கொடுத்தனா பையன் ஆயிடுச்சுனா. ஓகே ஓகே ஐ எம் டூ யங் டு டை. ஓகே சாவு நீ சாத்தான் என்ன சாகட்டி என்ன. இப்போ நம்ம எந்த சைடு போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு தான், லெஃப்ட்டு இண்டிகேட்டர் போட்ட வண்டி தான். வண்டி எடுத்து அப்படியே எப்படி இருந்துச்சு, ஆஹா என்ன ஸ்பீடு பாருங்களேன், வண்டி தெறிக்குது ஸ்பீடு. ஓகே பரவாயில்ல ஏர்போர்ட்டு பாருங்களேன், அந்த சைடில் இந்த சைடில் அதை அப்போ காமிக்கிறேன். அங்கே பாருங்கள் ஏர்போர்ட்டா, ஏர்போர்ட்டு தானே, ஏரோப்ளைன் லேண்ட் ஆகுமே காணாமே, ஏதோ ஏரோப்ளைன் லேண்ட் ஏதாவது டேக் ஆஃப் சே டேக் ஆனால் என்ன என்ன சொல்லுவாங்களே, அது ஆயிடுச்சு. ஓகே வண்டி வந்து இப்போது 100 தொட்டுருச்சு, டோல்கேட் வர வந்துடுச்சு, எல்லாம் வந்துடுச்சு, எல்லாம் வருது, ஆனால் என் சப்ஸ்கிரைபர் மட்டும் வரவே மாட்டேங்குது, ஸோ சேட். ஓகே எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஓகே தம்பிங்களா கொஞ்சம் வழி விடுங்க, அண்ணன் வந்து 120 போக போகிறேன் இப்போ கொஞ்ச நேரத்தில், ஏன்னா பெங்களூர் ரொம்ப தூரத்தில் இருக்குது. இந்த ஸ்பீடில் போயினா தான் எனக்கு வீடியோ வந்து கொஞ்சம் நல்லா வீஸ் போகும், இந்த வீஸ் போகணும்னு நான் வேண்டிக்கிறேன், நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே 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 போயிட்டே இருக்க வேண்டியதான், போடு ஓட்டு 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 ஓட்டு. அதுக்கப்புறம் இந்த கேமு எங்கேருந்து ஏற்றுறீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஐயோ என்னால் ஒன்றும் கூட சொல்ல முடியாது, இது நான் ஆல்ரெடி ப்ளே ஸ்டோர்லேருந்து ஏற்றுனது. ஓகேவா எல்லாம் இப்போவே பார்த்துக்கோங்க, இது வந்து ஆல்ரெடி நான் ப்ளே ஸ்டோர்லேருந்து ஏற்றினேன். ஏற்றி அந்த கேம் பேன் ஆன பிறகும் நான் இந்த கேம் வச்சுருக்கேன்னா அதை நான் டிலீட் பண்ணாமல் வச்சுருக்கேன்னு அர்த்தம். ஓகே ஓகே எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். வண்டி 170 தொட்டுருச்சு, சரி 117 தொட்டுருச்சு வண்டி, வண்டி கிளம்ப ஓட்டு ஓட்டு. அப்போ பேசஞ்சர்ஸ் எல்லாம் இப்போ கேட்கணும் என்கிட்ட கேள்வியை, ஏன் ஸ்லிப்பியா அப்படின்னு கேட்கணும் என்கிட்ட. 122 அதை கேட்டுட்டாங்க. ஓகே கேள்வி கேட்டாங்க, நீங்களே படிச்சுக்கோங்க. ஓகே எனக்கு டைம் இல்லை,
வண்டி நான் பார்த்துட்டு நான் பாட்டுக்கு சல்லுன்னு போயிட்டே இருக்கிறது தான் என் வேலை. ஓகே அவ்வளோதான். இப்போ வந்து பெங்களூர் பார்டர் தொட்டுட்டோம். ஓகே தம்பி அடிச்சிட்டான். ஓகே நான் தான் அடித்தேன். ஓகே இப்போ பெங்களூர் பார்டர் தொட்டாச்சு. ஓகே பெங்களூர் கிட்டத்தட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். கேட்ரிங் ஒன்று கொடுத்துடலாம் பாவம். அப்புறம் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு சொல்லுவாங்க, ஏன்பா கேட்ரிங்கே கொடுக்காம என் வண்டியை ஓட்டிட்டு எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஓகே அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, நான் ஆல்ரெடி அங்கேயே எடுத்தாச்சு. ஓகே வண்டி கிளப்பு கிளப்பு கிளப்பு. ஆஹா வேறு லெவலில் இருக்குல்ல இந்த மாதிரி ஓட்டுறதுக்கு. ஆனால் வீடியோ சீக்கிரமாக முடியணுன்றதுக்காக எவ்வளோ ஸ்பீடாக போகிறேன் பாருங்களேன். ஆஹா வண்டி எடுத்து இப்படின்றதுக்குள்ளே பெங்களூர் வந்துருச்சு. இப்போ என்ன ஸ்பீடு? ஓகே பரவாயில்ல, தம்பிங்கெல்லாம் முன்னாடி போயிட்டுருக்காங்க. ம் ஓகே இதெல்லாம் பார்த்து நீங்கள் ஆஹா ஏ ரூட்டு பாருங்களேன். ஏ நான் எக்ஸ்பெக்டே பண்ணலையே, இந்த மாதிரி ரூட்டே கிடையாது. ஏ என்ன பார்க்கிங்லாம் இருக்கு, ஏ வேறு லெவல் ரூட்டு. பரவாயில்ல நம்மளுக்குன்னு ஒரு லக்கு கிடச்சிருக்கு, அது இது யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். ம் போயிட்டே இருக்க வேண்டியது தான். இன்னும் எங்கேயும் நிறுத்த வேண்டாம், கொண்டு போய் பெங்களூரில் நிறுத்திட்டு. ஆ தம்பி தள்ளிக்க வண்டி பாருங்கள் பிக்கு இது ஸ்பீடு, அதுக்குள்ளே பெங்களூர் வந்துச்சு. ஓகே இப்போ வந்து லெஃப்ட் எடுத்துக்கணும், சரி ரைட் எடுத்துக்கணும். ஓகே எங்களுக்கு தெரியும் பெங்களூர் வந்துச்சு இல்லை. அடுத்தது எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோயம்புத்தூர் வரையும் போகணும். தம்பி தள்ளிக்கோங்க, நீங்கள் எப்படி இருந்தாலும் அந்த சைடு போயிட்டு தான் வருவீங்க, அது எனக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஓகே ஓகே பார்க் இட் பர்ஃபெக்ட்லி. ஓகே பையன் இடிச்சிட்டேன் நினைக்கிறேன், அதனால தான் கத்துறான். ஓகே ஆஹா தம்பி இரு இரு இரு, வண்டியை எவ்வளோ பெரிய வண்டி இது, அப்படி வந்து நிறுத்தினால்தான் நல்லாயிருக்கும். இறங்குங்க எல்லாம் இறங்குங்க. ஓ போ போ கிளம்பு கிளம்பு. ஓ வரங்க ஊர் வந்துச்சு, வேலைக்கு போறியோ சொந்தக்காரங்க பார்க்க போறியோ, போ போ கிளம்பு கிளம்பு. ஆ சரி பாய் பாய் பாய். ஆ டே ஏறுங்கடா, டே கோயம்புத்தூர் போகணுண்டா. இப்போ கோயம்புத்தூர் போகலாம் வாங்க, எல்லாம் ஏறுங்க. ஆ இரு 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 இரு. ஓகே 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 ஈட்டான பசங்க. ஓகே இப்போ வந்து இப்போ கோயம்புத்தூர் வண்டி எடுத்துட வண்டி தான், வண்டி எடுத்தாச்சு. இப்போ பெங்களூரில் இருக்கேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் கோயம்புத்தூர் போய் சேர்ந்துடுவேன். ஓகே நான் பாட்டுக்கு போக வேண்டி தான். வீடியோ எவ்வளோ வேணும்? 12 நிமிஷம் தான். ஓகே 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 ஓஹோ 12 நிமிட்ஸ் தான் இருக்குது. ஓகே பரவாயில்ல, இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக பார்க்க ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா ஓட்டுக்கிட்டே ஓட்டிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். 12 நிமிஷம் தான் இருக்குது, பரவாயில்ல இன்னும் 2 நிமிஷத்தில் போய் சேர்ந்துடலாம்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் 200 கிலோமீட்டர் தான். இப்போ வண்டி தெரிக்கிற தெளியில் வண்டி கிளம்பிடும். ஓகே கேட்ரிங் ஒன்று கொடுத்துடலாம் பாவம், திருப்பியும் வந்த வழியே போக வேண்டியது தான். இது எங்கே போய் முடியுதுன்னு வேறு தெரியல. ஓகே தம்பி இதே தள்ளுங்க, ஒன்றோடு வேறு பரவாயில்ல பார்த்து போய்க்கோங்க. இந்த இன்னைக்கு நாளில் மட்டும் 2 இது இஷ்டன்னு நினைக்கிறேன். எஸ் ஒன்றுன்னு நினைக்கிறேன், ஒன்று தான். வண்டி டவுன்லேயே 105 தூருது. ஓகே ஓகே போயிட்டே இரு போயிட்டே இரு போயிட்டே இரு, யாரும் நிற்கக்கூடாது வழியில். ஓகே ம் அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான், எங்கேயும் நிறுத்த தேவையில்ல. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, அது என்ன ரிவெஞ்ச் எடுக்கிற வீடியோ, விராட் கோலி அதாவது எஃப்என் அவரோட வீடியோ போட்டிருந்தேன். எல்லாம் யூடியூப் ஷார்ட்ஸில் போட்டனால 1.9K வியூஸ் போயிருந்துச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. ஐயோ ஓவர்டேக்கும் அடிக்க முடியல, இவனும் ஸ்பீடாக போக முடியிறான். ஓகே பரவாயில்ல எல்லாம் ஓகே, நல்லதுக்கு தான். ஓகே இப்போ ஓவர்டேக் அடிக்கலாம், தல் 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 தல். மழை வேற, ஐயோ இது எங்கள் ஊர்லேயும் பேசிக்கிட்டே தான் இருக்கும். ஓகே நல்லா ஒரு ஓவர் டேக். இப்போ வந்து கோயம்புத்தூர் அந்த சைடு சென்னை, இந்த சைடு பெங்களூர், இங்கே வந்து கோயம்புத்தூர். அதாவது என்ன பிளானில் இருந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருவனந்தபுரத்துலேருந்து கோயம்புத்தூர், கோயம்புத்தூர்லேருந்து சென்னை போடலான்னு இருந்தேன். அது வேண்டாம் நல்லா இல்லை, ஒரு மாதிரி இருந்துச்சு அதனால தான். ஓகேவா அதனால் இன்றைக்கி வந்து வண்டி வந்து கிளம்பிடுச்சு, ரொம்ப தூரம் போச்சு இன்றைக்கி. ஓகே எல்லாம் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ம் ஓகே ஓகே வீடியோ போயிட்டுருக்கு, சரி வீடியோ சார்ஜ் வரல. ஓகே 20% தான் இருக்குது, அதுக்குள்ளே வீடியோ முடிச்சிடுவேன், இன்னும் 2 செகண்ட் தான்.
ஓகே வண்டி 100 இன்னும் 100 கீழே தொடவே கிடையாது. ஓகே பரவாயில்ல, நல்லா செய்தான். போயிட்டே இருக்க வேண்டியதான். இந்த வீடியோவை பார்த்துட்டு யாரும் கமெண்டும் பண்ண மாட்டீங்க எனக்கு தெரியும். பார்க்கலாம் இருங்க இது எப்படின்னு. ஒரு ஹாய் ப்ரோ அந்த மாதிரி கூட மெசேஜ் பண்ணுங்கள் எனக்கு. ஓகேவா, அப்போ தான் எனக்கு மோட்டிவேஷன் ஆகும். இந்த இத்தனை பேர் பார்த்துருக்காங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துருக்காங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்காங்களா யூடியூப் ஸ்டுடியோ எனக்கு சொல்லும், அதை நான் கேட்டுக்குவேன். ஓகே நல்ல ஓவர் டேக் பண்ணி 120 தொட்டுருச்சு. ஓகே டிரைவர் ஆடியோ ஸ்லீப்பி நோ. இப்போ வந்து நான் வந்து டிரைவர் வந்து பிஸியாக இருக்கேன், என்னை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, என்னை வேலையை பார்க்க விடுங்க. ஓகே ஆஹா ரூட் வேறு லெவலில் இருக்குது. இப்போ வந்து சைடு தான் திரும்பணும் லெஃப்ட்டு. ஓகே நல்ல டிரைவ் தான், நல்ல ஒரு பிரேக் அடிச்சிட்டேன். இப்போ வந்து தமிழ்நாடு பார்டர் தொட்டாச்சு. இப்போ ஸ்ட்ரெயிட்டாகவே கோயம்புத்தூரில் கொண்டு போய் நிறுத்திட்டு பாவம் பசங்க ஏதாவது வேலைக்கு போகிறாங்களோ சொந்தக்காரத்துக்கு பார்க்குற போகிறாங்களோ யாருக்கு என்ன தெரியும், நான் பாட்டுக்கு போய் கொண்டு போய் விட வேண்டியதான். இல்லை ஏதாவது வாங்க போகிறாங்களோ யாருக்கு என்ன தெரியும், போய் கொண்டு போய் விடணும். அதுதான் என் கடமை டியூட்டி எல்லாமே. வேறு லெவலு, இதை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஏன்னா இன்னும் 2 மாதம்தான், 2 மாசத்தில் 1K அடிச்சிருவேன். ஓகேவா, எனக்கு வேறு போர்டு எக்ஸாம்லாம் இருக்குது இன்னும். ஓகே இப்போ ரேஸ் நடக்கும் பாருங்கள் இந்த சிக்னல். கிளப்பு வண்டி வேறு அந்த சைடு வருது. ஏய் பரவாயில்ல, இந்த ரேஸில் நான் தான் ஜெயிப்பேன் நினைக்கிறேன். ஓகே போயிட்டே இருக்கேன். எஸ் நான் தான் ஜெயிச்சிட்டேன். அந்த லாரிக்காரன் பின்னாடி வரான். ஓகே லைட்டு போயிட்டு நைட் டிரைவில் வேறு லெவலில். ஓ இது மார்னிங் ஆரம்பிச்சுன்னா நல்லாவே இருந்திருக்காது. மார்னிங் ஆரம்பிச்சுன்னா லைட்டு போடாமல் போகிறதெல்லாம் ஜாலியே இல்லை. ஆனால் வேறு லெவலில் இன்னைக்கு நாளில் இன்னும் 40 கிலோமீட்டர் தான் வண்டி கிளப்பிட வேண்டியது தான். ஓகே இப்படியே வச்சு ஓட்டலாம், ஒரு கேட்ரிங் கொடுப்போம். 40 கிலோமீட்டர் தானே, இன்னும் 30 கிலோமீட்டர் தானே. பெட்ரோல் பாருங்களேன் வேற லெவல் மைலேஜ் இந்த வண்டி. பரவாயில்ல இந்த வண்டி நல்லா கொஞ்சம் நல்ல வண்டி தான். ஆனால் இப்போ பெட்ரோல் வேலை எவ்வளோன்னு எனக்கு தெரியல, 100 ரூபாய்க்கு மேலே தான் கன்ஃபார்ம் இருக்கு. வண்டி வேற லெவல் ஓட்ட கடிச்சிட்டு போயிட்டு இருக்குன்றது போது என் நேரம் கரண்ட் கம்பியில் போய் முடிஞ்சிட்டேன். அதாவது என்னது அது என்ன சொல்லுவாங்க, அந்த போர்டு மேலே கொண்டு போய் இடிச்சிட்டேன். ஓகே 4வது தேதி. ஓகே இந்த வீடியோ ஒரு எண்டுக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். எஸ் எண்டுக்கு வந்துருச்சு, இன்னும் 3 கிலோமீட்டர் தான். ஆஹா கோயம்புத்தூர் வந்துருச்சு. ஆஹா வேற லெவல் டிரைவ் இன்னைக்கு மட்டும். இந்த வீடியோ பாருங்கள் எல்லோரும், பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா, இன்னைக்கு வந்து இன்ட்ரோலெலாம் போட மாட்டேன், இன்றைக்கி இன்ட்ரோ போட்டிருக்க மாட்டேன். ஓகே ஓகே கிளப்பு இறக்கி விடு. 8 நிமிஷம் வீடியோ ஆஹா இன்னும் முடிச்சிடலாம் ஆஹா இன்னும் 2 மீட்டர் போய் பின்னாடி போயிருந்தேன்னா இடிச்சிருப்பேன். ஓகே ஆட டக்கு டக்குன்னு வீடியோ முடிக்கணும்னு பார்க்குறேன். ஓகே இன்னும் அதை இடிச்சிட்டேன். ஓகே இப்போ கரெக்டாக நினைத்தேன் கன்ஃபார்ம். ஓகே சச் எ கிரேட் ட்ரிப் அப்படின்றாங்க. தேங்க்யூ எல்லாத்துக்கும் தேங்க்யூ. ஆஹா அங்கே பாருங்க D.K.D இல்லாது. ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஒரு லைக் போட்டு விட்ருங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. பை பை பாய் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய் பாய்.